2007 T20 உலக கோப்பையில இந்தியா செமி பைனல்ஸ்க்கு உள்ள போனதுமே உலகம் முழுசும் இந்தியன் டீம் ஆச்சரியமா பார்த்தாங்க. யுவராஜும் தோனியும் செம்ம வைரல் ஆனாங்க. செமி பைனல்ஸ்ல பயங்கர ஸ்ட்ராங்கான ஆஸ்திரேலியன் டீமை எதிர்கொண்டுச்சு இந்தியன் டீம். அந்த பக்கம் கில்கிறிஸ்ட், ஹைடன், சைமன்ஸ், ஹசி, கிளார்க், பிரெட்லின் உலகத்தோட தலை சிறந்த அதிரடி வீரர்கள் நிறைஞ்சிருந்தாங்க. அந்த ஒரு போட்டியில இந்தியா டாஸ் வின் பண்ணுச்சு. ஆஸ்திரேலியன் டீம் கிட்ட சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றதுனால தெளிவா நம்ம தோனி பேட்டிங்க சூஸ் பண்ணாரு. அப்புறமா பிளேயர்ஸ கூப்பிட்டாரு. நல்ல வேலை தோனி, டாஸ் ஜெயிச்சிட்ட. நம்ம நினைச்ச மாதிரியே பேட்டிங் கிடைச்சிருச்சு. ஆமா சைவா, நான் டாஸ் ரொம்ப முக்கியமான ஃபேக்டரா நினைச்சேன். பட் இருந்தாலும் ஆஸ்திரேலியாவை சும்மா இட போட்ட முடியாது. அவங்க சேசிங்லயும் கில்லி தான். ஐ திங்க் 190-210 இந்த பிச்சர் நல்ல ஸ்கோரா இருக்கும். யா நிச்சயமா, 2003 வேர்ல்டு கப் பைனல தோத்தது இன்னமும் எனக்கு யுவராஜுக்கு நல்லா ஞாபகத்துல இருக்கு. இந்த மேட்ச் அவங்களுக்கு சரியான பதில் அடித்தரணும். சரி டைம் ஆச்சு, நான் பேடு கட்டுறேன். ஷேவாகும் காம்பீரும் வழக்கம் போல கிளம்பிறங்கினாங்க. பிரெட்லி, மிஷல் ஜான்சன் ரெண்டு பேரும் வீசின பால்ஸ் எல்லாம் நெருப்பு மாதிரி இருந்துச்சு. ஷேவாக் காம்பீரால தொடக்கூட முடியல, மந்தமா ஆடினாங்கன்னு சொல்லுங்க. 8 ஓவர்ல வெறும் 41 ரனுக்கு 2 விக்கெட்டுகள் இழந்திருந்துச்சு இந்தியன் டீம். யுவராஜ் சிங் உள்ள வந்தாரு, வந்த வேகத்திலே வெளுத்து கட்ட ஆரம்பிச்சாரு. உத்தப்பா அவுட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தோனியும் உள்ள வந்தாரு. யுவராஜும் தோனியும் சேர்ந்தா மாஸ் தானே, அன்னைக்கும் அதாங்க நடந்துச்சு. வெறும் 29 பந்துகள்ல 5 பவுண்டரி, 5 சிக்ஸர் வெலாசி, 70 ரன் அடிச்சாரு யுவி. செஞ்சுரி போட்டு ரெக்கார்ட் பண்ணுவார் நினைச்சப்போ பொசுக்கு அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் தோனி தன்னோட வேலையை காட்டினாரு. 18 பால்ல 4 பவுண்டரி, 1 சிக்ஸர்னு 36 ரன் எடுத்து அவுட் ஆனார் நம்ம தோனி. இந்தியா 188 ரன் எடுத்திருந்தாங்க. ஸ்ரீசாந்த் மற்றும் ஹர்பஜன் சிங்கோட பவுலிங்க ஆஸ்திரேலியாவால சமாளிக்கவே முடியல. 20 ஓவர்ல 7 விக்கெட் இழப்புக்கு 173 ரன்கள் மட்டும்தான் அவங்களால எடுக்க முடிஞ்சது. அந்த சனிக்கிழமை ராத்திரி இந்தியா பைனல்ஸுக்கு செலக்ட் ஆனாங்க. இந்தியா முழுசும் நள்ளிரவை தாண்டியும் கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு. சச்சின், கங்குலி இல்லாம இவனுக்கு என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரீஸ் ஆரம்பிச்ச போ சொன்ன ரசிகர்கள் வாயடிச்சு நின்னாங்கன்னு சொன்னோம். இந்தியாவும் பாகிஸ்தானும் சும்மா மோதினாலே மாஸ் காட்டும், அதுவும் உலக கோப்பை போட்டியோட பைனல்ஸ்ல மோதினா பயங்கர டென்ஷன். செப்டம்பர் 24 ராத்திரி இந்தியால பல மக்கள் வேலைக்கெல்லாம் போகிடாதுங்க. பசங்க ஸ்கூலுக்கு போல, காலேஜுக்கு போல, டிவி முன்னாடி தவம் கிடந்தாங்கன்னு சொல்லணும். 2003 பைனல்ல இதே ஜோகன்ஸ்பர்க் மைதானத்துலதான் இந்தியா ஆஸ்திரேலியா கிட்ட பைனல்ல தோத்து போனாங்க. சச்சின் அன்னைக்குதான் தேம்பி தேம்பி அழுதாரு. அதே மாதிரி ஒரு நிலைமை இந்தியாவுக்கு மறுபடியும் வந்துடக்கூடாது அப்படின்னு கோயில் கோயிலா ரசிகர்கள் அர்ச்சனை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. தோனி டாஸ் வின் பண்ணி பேட்டிங்க சூஸ் பண்ணாரு. டீம்ல ஷேவாக தூக்கினாரு. 180 ரன்கள் எடுத்தா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அதே சமயம் பாகிஸ்தான் டீம்ல இருந்து ஷோயப் மாலிக் 150-160 இந்தியாவை கட்டுப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டிவி முன்னாடி உட்கார்ந்திருந்த ரசிகர்கள் தோனியே திட்ட ஆரம்பிச்சாங்க. இந்தியா மட்டும் ஜெயிக்காம இருக்கட்டும், அப்புறம் பாரு ஜோகிந்தர் சர்மா எடுக்கிறான். என்ன ரசிகர்கள் பல விதமா பேசிட்டு இருந்த சமயத்துல போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி டீமை கூப்பிட்டாரு நம்ம தோனி. Guys, கொஞ்சம் டென்ஷன் உங்களுக்குள்ள இருக்கிறத உங்க முகமே சொல்லிடுச்சு. டென்ஷன் வேண்டாம், ரிலாக்ஸ் ஆகுங்க. டென்ஷன் ஆகுறது தவிர்க்க முடியாது. சரி கம்பி, முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயா விளையாடுவோம். நம்மளோட பலமே நம்ம தன்னம்பிக்கைதான். 4 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கிரவுண்ட்ல தோத்தமோ அதே கிரவுண்ட்ல நம்ம ஜெயிக்கணும் கைஸ். நம்மளோட 100% இன்வால்மெண்ட் கேம்ல காட்டுவோம். கைஸ், 180ங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. யூசப், நீங்க இந்த சான்ஸ யூஸ் பண்ணிக்கங்க. பதான் பிரதர்ஸ் ரொம்பவே பெருமைப்பட்டுக்கலாம். 120 கோடி மக்கள், மீடியான்னு எந்த பிரஷரும் வேண்டாம். இயல்பா விளையாடுவோம். அந்த ஒரு போட்டியில இந்தியால இருந்து காம்பீர் மட்டும்தாங்க ஒழுங்கா விளையாடினாரு. தோனி, யுவராஜ் சிங், யூசுப் பதான் எல்லாருமே சொல்லப்படுறாங்க. கடைசி கட்டத்துல ரோஹித் சர்மா தட்டு தருமாறி 16 பந்துல 2 பவுண்டரி, 1 சிக்ஸர் விளாசினதுனால இந்தியா ஒரு வழியா 157 ரன்கள் எடுத்துச்சுங்க. இடைவேளைக்கு அப்புறமா மறுபடியும் இந்தியன் டீம் பிளேயர்ஸ் ஒண்ணு கூட்டினாங்க. சோயப் மாலிக் சொன்ன மாதிரியே 150-160 சூட்டிட்டாங்க. நாம கொஞ்சம் கம்மியா தான் ரன் எடுத்திருக்கோம். பிச்சனாலதான் இருக்கு, ஆனா நமக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கு. என்ன தோனி? பிரஷர். அவங்க நம்ம கூட இது வரைக்கும் உலக கோப்பையில ஜெயிச்சதே கிடையாது. அவங்க பிரஷர் சிச்சுவேஷன்ல தடுமாறுவாங்க. அதுவும் இல்லாம 10 நாளைக்கு முன்னாடி தான் ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச நம்ம கூட தோத்தாங்க. அதனால அவங்க இன்னிங்ஸ் இயல்பா ஆட மாட்டாங்க, எச்சரிக்கையோட ஆடுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கபில் தேவ் டீம் 1983 இந்தியா வெறும் 183 ரன் டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. அதை மனசுல நினைச்சுக்கங்க. நாம 120 பந்துகளை ஒழுங்கா வீசுவோம், விழிப்புணர்வோட இருப்போம். கிடைக்கிற ஒரு சான்ஸ் கூட விடக்கூடாது. முக்கியமா ஃபீல்டிங் நெருப்பு மாதிரி இருக்கணும். யா நிச்சயமா தோனி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்கிராட்ஸ் கம்பீர், ரோஹித் டு பிளேவல். வீரர்கள் எல்லாருமே கிளாப்ஸ் பண்ணாங்க.
மீட்டிங் முடிச்சிட்டு களத்துல இந்தியன் டீம் இறங்குச்சு. முதல் ஓவர்லயே ஹபீஸ போல்ட் ஆக்குனாரு ஆர்பி சிங். கூட்டத்துக்கெல்லாம் சந்தோஷம் தாங்கல. ரெண்டாவது ஓவர ஸ்ரீசாந்த் வீசினாரு. அந்த ஓவர்ல மூணு பவுண்டரி ஒரு சிக்ஸர் விளாசினாரு நசீர். மூணாவது ஓவர்ல கம்ரான் அக்மல காலி பண்ணாரு ஆர்பி சிங். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் டீம் தன்னோட அதிரடியை கைவிட்டுட்டு பொறுமையா விளையாட ஆரம்பிச்சாங்க. சின்ன ஸ்கோர் அப்படின்றதால விக்கெட் இருந்தா ஈஸியா ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையில இருந்துச்சு பாகிஸ்தான். 11 ஓவர் முடிவுல 76 ரன்னுக்கு 4 விக்கெட் போயிருந்துச்சு. இர்பான் பதான் தன்னோட முதல் ஓவர அப்பதான் வீச வந்தாரு. முதல் ஓவரோட மூணாவது பந்திலே ஷோயிப் மாலிக் விக்கெட்ட காலி பண்ணாரு. அடுத்த பால்ல அப்ரிடிய டக் அவுட் ஆகினாரு. இந்தியாவே உற்சாகம் ஆயிடுச்சுங்க. போட்டி முழுசு இந்தியாவோட கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு அப்படின்ற ஒரு சமயத்துல 17th ஓவர்ல ஹர்பஜன் சிங்க வெளுத்து கட்டினாரு மாலிக். 3 சிக்ஸரை ஒரே ஓவர்ல அடிச்சாரு. 18th ஓவர ஸ்ரீசாந்த் வீச 2 சிக்ஸர் பறந்துச்சு. பாகிஸ்தான் 2 ஓவர்ல சீனுக்குள்ள மறுபடியும் வந்துட்டாங்கன்னு சொல்லணும். 12 பந்துகள்ல 20 ரன் தேவை அப்படின்ற ஒரு நிலைமை. கடைசி ஓவர ஆர்பி சிங்கருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த தோனி 19th ஓவர கொடுத்தாரு. ஆர்பி லைன் லென்த் பாத்துட்டோம், பவுண்டரி சிக்ஸ் போகக்கூடாது, சோ மிஸ்பா ரன் ஓடுற மாதிரி ஆஃப் சைட்ல பவுலிங் பண்ணு. ஓகே தோனி, நான் பாத்துக்கிறேன். அந்த ஓவர்ல ஆர்பி சிங் அட்டகாசமா பந்து வீசி 7 ரன் மட்டும் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினாரு. பாகிஸ்தானுக்கு கடைசி 6 பந்துகள்ல 13 ரன் எடுத்தா வெற்றின்ற ஒரு நிலைமை ஸ்ட்ரைக்ல இருக்கிறது மிஸ்பா. இந்தியாவுக்கு ஒரு விக்கெட் எடுத்துட்டா வெற்றின்ற ஒரு நிலைமை. ஹர்பஜன் சிங், யூசுப் பதான், ஜோகிந்தர் சர்மா இவங்க மூணு பேருமே பந்து வீசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹர்பஜன் சிங் தான் பந்து வீச போறார் அப்படின்னு உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு நேரத்துல நம்ம கேப்டன் கூல் ஜோகிந்தர் சர்மாவை கூப்பிட்டாரு. நம்ம டீம் பிளேயர்ஸுக்கே பயங்கரமான அதிர்ச்சிங்க. ஜோகிந்தர் பகிரப்படுத, நாம தான் வின் பண்ண போறோம், நீ நல்லா பந்து வீச போற, நாளைக்கு இந்தியாவே உனக்கு கொண்டாட போகுது, தன்னம்பிக்கையோட பேசு. தோனிஜி இப்ப என்ன பால் நான் டெலிவரி பண்ணட்டும்? ஓ இஷ்டம், நான் தேவைப்பட்டா சொல்றேன். தோனி ஜோகிந்தர் கிட்ட முடிவு விட்டுட்டு ஃபீல்டிங் செட் பண்ண ஆரம்பிச்சாரு. முதல் பந்து வைரா வீசினார் ஜோகிந்தர், ரசிகர்கள் காண்டாயிட்டாங்க. அடுத்த பந்து பீட்டன், அதுக்கு அடுத்த பந்த அலேகா சிக்ஸருக்கு தூக்குனார் மிஸ்பா. சோ 2 பால்ல 7 ரன் போச்சு. மீதி 4 பந்துகள்ல 6 ரன் எடுத்தா ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமை பாகிஸ்தானுக்கு. தோனி மறுபடியும் ஜோகிந்தர் கூட பேசினாரு. இந்தியன் டீம் ஒட்டு மொத்தமா கூடினாங்க. ஆஃப் ஸ்டம்ப்க்கு வெளியே ஃபுல் டாஸ்ல மிஸ்பா சிக்ஸ் அடிப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். சரி விடு, இப்ப என்ன பண்ணலாம் நினைக்கிறேன்? இப்ப லெக் ஸ்டம்ப்க்கு யார்கர் போடட்டுமா? வேணாம் ஜோக், மிஸ்பாவுக்கு ஆஃப் சைட மெயின்டைன் பண்ணு. எஸ் நீ ஆஃப் ஸ்டம்ப்க்கு வெளியே போடு, லென்த் பால் போடு. ஸ்ரீசாந்த் நீ நைஸா பால் போடுறப்ப எனக்கு பின்னாடி நான் ஏற்கனவே சொல்ல இடத்துக்கு போயிடுறேன். ஓகே தோனி. இங்க பாரு ஜோகிந்தர், பாகிஸ்தானுக்கு ஒரு விக்கெட் போட அவ்வளவுதான். சோ மிஸ்பா ரன்னோட ட்ரை பண்ண மாட்டார். கண்டிப்பா தேர்ட் மேன் பக்கம் சிக்ஸ் அடிக்கிறதோ பவுண்டரி அடிக்கிறதோ தான் ட்ரை பண்ணுவார். அதை மனசுல வச்சுக்கோ. நிச்சயமா ஜி. ஜோகிந்தர் சர்மா தோனி சொன்னபடியே ஓடி வந்து நல்ல லென்தோட வீசினாரு. மிஸ்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கூப் ஷாட் ஆடினாரு. பந்து பயங்கர உயரத்துக்கு பறந்துச்சு, சிக்ஸருக்கு போயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு ரசிகர்கள் கண்ணை மூடிக்கிட்டாங்க. அப்படின்னு ரவிசாஸ்திரி சொல்ல ரசிகர்கள் உற்சாகமா ஆட்டம் போட்டாங்க. இந்திய வீரர்களுக்கு வார்த்தையே வரலன்னு சொல்லுங்க. ஆனா நம்ம தோனி அமைதியா ஒரு புன்முறுவல் மட்டும்தான் செஞ்சாரு. அந்த ஒரு வெற்றியை பத்தி சந்திப்பு நடந்துச்சு. எங்களெல்லாம் யாருமே மதிக்கல, எங்களை தகுதி இல்லாத ஒரு அணின்னு சொன்னாங்க. ஆனா எங்க வீரர்கள் முழு உழப்ப கொடுத்தாங்க. இந்த வெற்றிக்கு நாங்க தகுதியானவர்கள், என் வாழ்க்கையோட சிறந்த தருணமா இத கருத்துறேன். ஹர்பஜன் சிங் இறுதி கட்ட ஓவர்கள்ல வீச 100% முழு தகுதியோட காணப்படல. நான் யாராவது ஒருத்தருக்கு நிஜமாவே சர்வதேச கிரிக்கெட்ல சாதிக்கணும் அப்படின்னு விரும்புற ஒருத்தருக்கு வாய்ப்பு அளிக்கணும்னு நினைச்சிருந்தேன். அதனாலதான் ஜோகிந்தருக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னு போட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தோனி சொன்னாரு. அதுக்கப்புறம் தோனிக்கு லக்குன்னு சொல்லிட்டு பல பேர் இந்த ஒரு விஷயத்த வச்சு கிண்டல் பண்ணாங்க. ஆனா லக் அப்படின்றதையும் தாண்டி புத்திசாலித்தனமும் சமயோஜித புத்தியும் தோனிக்கு ரொம்பவே அதிகங்க. ஹர்பஜன் சீனியர் வீரர் அப்படின்னாலும் அவரோட முந்தைய ஓவர்ல 3 சிக்ஸர் விழுத்திருந்தாரு மிஸ்பா. ஏற்கனவே லீக் போட்டியில மிஸ்பா வேக பந்துல பம்மி இருந்தத கவனிச்சு வச்சிருந்தார் நம்ம தோனி. புதுமுகமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வேகப்பந்து வீசக்கூடிய ஜோகிந்தர் சர்மாக்கு வாய்ப்பு கொடுத்ததும் அந்த ஒரு காரணத்தினாலதான். கிரிக்கெட் மரபுகளை உடச்செறிஞ்சு மேல வந்ததுனாலதான் இன்னமும் தோனிய உலகம் முழுசும் பாராட்டுறாங்க. 2007 வேர்ல்ட் கப் 2020 ஜெயிச்சதுக்கு அப்புறமா தோனியோட மாஸ் வேற லெவலுக்கு போயிடுச்சுன்னு சொல்லணும். ஒட்டுமொத்த இந்தியாவும் தோனிய கொண்டாடுச்சு. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியன் டீம் ஏர்போர்ட்டுக்கு வரும்போதே ரசிகர்கள் டெரண்டு நின்னு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. தோனி ஜார்க்கண்ட்ல இருக்கிற தன்னோட சொந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கணும்னு அந்த ஊர்ல இருக்கிற கிரிக்கெட் ரசிகர்கள் முடிவு செஞ்சிருந்தாங்க. மச்சி, தோனி எப்ப நம்ம ஊர் வராரு? தெரியலடா, செப்டம்பர் 26 வராருன்னு தான் நினைக்கிறேன். அவருக்கு பாராட்டு விளையாடுனா? அடே, அதுக்கெல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆனா தோனி வீட்டுலதான் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தோனி அதை விரும்ப மாட்டாராமா. ஏதாச்சும் பண்ணணுமேடா. அவர் ஏர்போர்ட்ல இருந்து ஜார்க்கண்ட் வர வழியெல்லாம் பட்டாசு குளித்திருவோம். அதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பாத்துக்கிறேன். ஜார்க்கண்ட்ல தோனிய தலையில வச்சு கொண்டாடினாங்க சார்.
பசிக்குதா மகி? அம்மா செம்மையா பசிக்குது. எனக்கு 8 பரோட்டா செஞ்சு வைங்க. நாளைக்கு ஆஸ்திரேலியா சீரிஸ் டீம் செலக்சன் மீட்டிங் இருக்கு. ரொம்ப பிஸி டானி. சரி சரி சட்டன்னு குளிச்சிட்டு வா. தோனி குளிச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த ஃபிளாஷ் நியூஸ் ஓடுச்சு. கபில் தேவுக்கு அப்புறமா உலக கோப்பையை ஜெயிச்சதுக்காக இன்னொரு கிரிக்கெட் ஃபார்மாட்டுக்கு கேப்டனா செலக்ட் ஆகி இருக்கிற பெருமை நம்ம தோனிக்கு அப்படின்னு அந்த ஸ்க்ராலிங் சொல்லுச்சு. எஸ், வெறும் 5 நாள் இடைவெளியில தொடங்க இருந்த ஆஸ்திரேலியா சீரீஸுக்கு நம்ம தோனிய கேப்டனா அறிவிச்சிருந்தாங்க. சச்சின், கங்குலி, டிராவிட் இப்படி சீனியர்களை தலைமை தாங்குற பொறுப்பு நம்ம தோனிய தேடி வந்துச்சு. இந்த ஒரு விஷயத்துக்கு ரசிகர்களோட ஏகோபித்த ஆதரவும் இருந்துச்சு. செப்டம்பர் 29 ஒன் டே இன்டர்நேஷனல் டீமுக்கு கேப்டனா நம்ம தோனி தலைமையேத்துக்கிட்டாரு. அதுக்கு முந்தின நாள் சீனியர் வீரர்களை சந்திச்சாரு. அந்த நட்சத்திர ஹோட்டல்ல கங்குலி, டிராவிட் ரெண்டு பேர்த்தையும் சந்திச்சு வாழ்த்துக்கள் பெற்றாரு நம்ம தோனி. தோனி கேப்டனா பொறுப்பேத்துக்கிட்டதுக்கு அப்புறம் முதல் T20 மேட்ச் மழையினால ரத்தாச்சு பாத்தீங்களா, அதே மாதிரி முதல் ஒன் டே இன்டர்நேஷனல் போட்டியும் மழையினால பாதிக்கப்பட்டு ரிசல்ட் இல்லாம போச்சுங்க. கொச்சியில் நடந்த 2வது ஒன் டே இன்டர்நேஷனல் போட்டியில ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி 306 ரன்கள் குவிச்சாங்க. ஹைடன், சைமன்ஸ், ஹேடன் இவங்க எல்லாருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. சேசிங்ல இந்தியா சொதப்புனதன் காரணமாக 84 ரன் வித்தியாசத்துல நாம தோத்து போனோம். தோனி மட்டும் போராடி 58 ரன்கள் எடுத்திருந்தாரு. அந்த சீரீஸ் இந்தியாவுக்கும் தோனிக்கும் சோதனையாவே அமைஞ்சது. 7 போட்டிகள் இருக்கிற அந்த சீரீஸ்ல 2 மட்டும் தான் இந்தியன் டீம் ஜெயிச்சாங்க. ஆனா ஒரே ஒரு போட்டி இருக்கிற T20 தொடர இந்தியா ஜெயிச்சது. நவம்பர் மாசத்துல பாகிஸ்தான் டீம் இந்தியாவுக்கு வந்தாங்க. 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர இந்தியன் டீம் 3-2 சொல்லி ஜெயிச்சாங்க. அந்த சீரீஸ்ல 2 தரம் நம்ம சச்சின் செஞ்சுரியை தவற விட்டாரு. ஒரு போட்டியில 99 ரன்னும் இன்னொரு போட்டியில 97 ரன் எடுத்திருந்தப்போ மாஸ்டர் பிளாஸ்டர் அவுட் ஆனாருங்க. இந்த சீரீஸ் முழுசுமே இந்தியன் டீமை தாங்கி பிடிச்ச பீமன் அப்படின்னு சொன்னா அது நம்ம தோனியும் யுவராஜும் தாங்க. இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து பினிஷிங் விளையாண்டதுனால மட்டும்தான் இந்தியன் டீம்னால அந்த ஒரு சீரீஸ் ஜெயிக்க முடிஞ்சது. எப்பெல்லாம் யுவராஜ் சிங்கும் தோனியும் சேர்ந்து விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் இந்தியாவோட வெற்றி வாய்ப்பு பல மடங்கு அதிகரிக்குது அப்படின்றத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமா பின்னாடி நாம உறுதிப்படுத்தி இருக்கோம். 2007 வருஷத்துல இருந்து 2011 வருஷம் வரைக்கும் தோனிக்கும் சரி இந்தியன் கிரிக்கெட்டுக்கும் சரி ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். இந்தியா கிரிக்கெட் உலகோட ராஜாவா நின்னு தனி ராஜாங்கமே நடத்தினாங்க. முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு கேப்டனா இருந்த மகேந்திர சிங் தோனி. 2008 வருஷத்துல ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்தாங்க சார். 4 போட்டி இருக்கிற டெஸ்ட் தொடர்ல விளையாடினாங்க. 4வது போட்டியில இருந்து கேப்டன் பதவிய, அதாவது டெஸ்ட் போட்டிக்கான கேப்டன் பதவிய நான் விட்டு கொடுத்துறேன்னு சொல்லி கும்லே அந்த பதவியில இருந்து விலகிக்கிட்டாரு. எந்த ஒரு கிரிக்கெட் வீரனுக்கும் டெஸ்ட் போட்டிக்கு கேப்டன் இருக்கிறது தாங்க ஒரு ரொம்ப பெரிய கனவுன்னு சொல்லணும். தோனிக்கு அந்த போட்டியில டெஸ்ட் கேப்டன் கிடைச்சது. அடுத்த ஒரு வருஷத்துல இங்கிலாந்துலயும் இலங்கையிலயும் நடந்த டெஸ்ட் தொடர்கள்ல இந்தியா ஜெயிச்சது. தோனி தலைமையில நியூசிலாந்துல 3 டெஸ்ட் விளையாட போன இந்தியா 1-0 அப்படின்னு ஜெயிச்சு வரலாற்று சாதனையும் படைச்சாங்க. இதுக்கப்புறம் தான் இந்தியன் டீமுக்கு ICC டெஸ்ட் தரவரிசையில நம்பர் 1 பொசிஷன் கிடைச்சது. அந்த ஒரு விஷயம் வரலாற்றுலயும் பதிஞ்சது. தோனி தலைமையில தான் இந்தியன் டீம் இதுவரைக்கும் அதிகமான டெஸ்ட் போட்டிகளை ஜெயிச்சிருக்காங்க. 100 அதிகமான ஒரு தின போட்டிகளையும் ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியால நடந்த ஒரு தின தொடர், இங்கிலாந்துல நடந்த ஒரு தின தொடர், இலங்கையில நடந்த ஒரு தின தொடர், வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்த ஒரு தின தொடர், ஜிம்பாபேல நடந்த ஒரு தின தொடர்னு கிரிக்கெட் விளையாடுற முக்கியமான நாடுகள் எல்லாத்திலயுமே ஒரு தொடரை வென்று சாதனை படைச்சாரு தோனி. அதே போல எல்லா நாட்டிலயும் ஏதாவது ஒரு தொடரை ஜெயிச்ச ஒரு கேப்டன் அப்படின்ற பெருமைக்கும் தோனி தான் சொந்தக்காரர். தோனி செஞ்ச சாதனைகளை இனி கிரிக்கெட் உலகில எந்த ஒரு கேப்டனும் முறியடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ICC ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப், ICC T20 வேர்ல்ட் கப், ICC சாம்பியன்ஸ் டிராபி, ஏசியா கப்,
ஏசியா கப் டி20 சீரிஸ்ல 5 ரொம்ப முக்கியமான கோப்பைகளை ஜெயிச்ச பெருமைக்கும் தோனி மட்டும்தாங்க சொந்தக்காரர். இந்த 5லயுமே இந்தியன் டீம் சார்பில் பங்கெடுத்துக்கிட்ட ஒரு வீரர் அப்படின்ற பெருமைக்கும் நம்ம தோனி மட்டும்தான் சொந்தக்காரர். இந்தியன் டீமுக்கு மட்டும் இல்லாம அவர் சார்ந்த கிளப்புக்காகவும் தன்னோட பணியை சிறப்பா செஞ்சார் தோனின்னு சொல்லணும். 2008 வருஷத்துல இருந்து 2015 வருஷம் வரைக்கும் 8 வருஷங்கள் இவரோட கேப்டன்ஷிப்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் செமி பைனல்ஸுக்கு தகுதி பெற்று வரலாற்று சாதனை படைச்சாங்க. தொடர்ச்சியா 2 தரம் IPL சாம்பியன் ஆனது சென்னை மட்டும்தாங்க. 2 IPL கோப்பை அப்புறம் 1 சாம்பியன்ஸ் கோப்பையும் தோனி வசம் இருக்கு. IPL அது வரைக்கும் 12 முறை ஆட்ட நாயகன் விருது வாங்கியிருக்காரு நம்ம தோனி. இந்தியன் டீமுக்காக ஒரு தினம் போட்டிகள்ல 6 தரம் மேன் ஆஃப் த சீரீஸ் விருதும் 20 முறை மேன் ஆஃப் த மேட்ச் விருதும் நம்ம தோனிக்கு கிடைச்சிருக்கு. ஒரு கிரிக்கெட் வீரரா கேப்டனா எல்லா கோப்பைகளையுமே வென்ற ஒரு பெருமை நம்ம தோனிக்கு இருக்கு. அவருக்கு அதிர்ஷ்டம் பா அப்படின்னு போற போக்குல ஜஸ்ட் லைக் தட் பல பேர் சொல்லிட்டு போனாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற தோனியோட கடினமான உழைப்பும் புத்தி சாதுரியமும் ஒரு நல்ல தலைவனுக்கான தகுதியும் பல பேரோட கண்களுக்கு தெரியறது இல்ல. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணம் நம்ம தோனிங்க.